இன்று நாம் பார்க்க போகும் தொகுப்பு ஆர்டிகிள்ஸ், அதாவது ஏ அண்ட் த போன்ற வார்த்தைகளை ஆர்டிகிள்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். நாம் ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதரை பற்றி பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு முன் ஏ அல்லது அண்ட் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அ கேர்ள், ஒரு சிறுமி, அண்ட் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் பழம். ஏ மற்றும் ஆனை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அடுத்ததாக உபயோகப்படுத்தப்படும் வார்த்தையின் முதல் சொல்லை கவனிக்க வேண்டும். தமிழ் மொழிப்படி அ ஆ இ ஐ ஓ ஔ போன்ற உச்சரிப்புடன் ஆரம்பிக்கப்படும் வார்த்தைகளுக்கு முன்னால் ஆன் சேர்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அ சேர்த்து கொள்ள வேண்டும். ஐ ஓ யு போன்ற எழுத்துக்களால் சில வார்த்தைகள் ஆரம்பித்தால் அண்ட் என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். முன்னால் குறிப்பிட்ட ஐந்து எழுத்துக்களையும் வோவல்ஸ் என்று அழைப்பர். உதாரணத்திற்கு அண்ட் அசிஸ்டன்ட், ஒரு உதவியாளர். அண்ட் எலிஃபண்ட், ஒரு யானை. அண்ட் இங்க் பாட், ஒரு மை நிரப்பப்பட்ட பானை. அண்ட் ஆபரேஷன், ஒரு அறுவை சிகிச்சை. அண்ட் அம்ப்ரல்லா, ஒரு குடை. முதல் எழுத்து ஓவலை வைத்து ஆரம்பிக்கவில்லை என்றால் அ என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓவலை தவிர்த்த மற்ற வார்த்தைகள் அனைத்தும் கான்சனன்ஸ் என்று அழைக்கப்படும். உதாரணத்திற்கு அ டாக்டர், ஒரு மருத்துவர். அ டியர், ஒரு மான். அ பென்சில், ஒரு பென்சில். சில வார்த்தைகள் ஓவல் சொற்களுடன் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் அண்ட் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அண்ட் ஹார், இதில் ஹெச் சைலண்ட் சொல்லாகும். ஹெச்சை தவிர்த்து உச்சரித்தால் ஓ போன்ற சத்தத்தை எழுப்புவதால் அண்ட் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். சில வார்த்தைகள் ஓவலை கொண்டு ஆரம்பிக்கும், இருந்தாலும் நாம் அ என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அ யூனிவர்சிட்டி, அண்ட் யூனிவர்சிட்டி கிடையாது, ஏனென்றால் யூனிவர்சிட்டி YOO என்ற உச்சரிப்போடு ஆரம்பிக்கிறது. Y என்பது ஒரு கான்சனன்ட் ஆகும், ஆகையால் நாம் அ என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். அ யூனிவர்சிட்டி, ஒரு குறிப்பிட்ட நபர், நபர்கள், பொருள், பொருட்களை பற்றி பேசும் பொழுதும் மற்றும் அதை பற்றி ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு தெரிந்திருந்தால் த என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். உதாரணத்திற்கு I read the book you gave me yesterday. நேற்று நீ என்னிடம் கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். I know the girls who come here every day. இங்கே தினமும் வர பெண்களை எனக்கு நன்றாக தெரியும். இன்று நாம் ஏ அண்ட் த போன்ற வார்த்தைகளை பற்றி அறிந்து கொண்டோம். இதனை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.